இவர் தாங்க நம்ம கதையோட முதல் ஹீரோ. சார் பேப்பர். இவருக்கு பெரிய கேமராமேன் ஆகணும்னு ஆசை. என்னதான் இன்றைக்கி உசா போட்டிருக்கான்? இல்லவச ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியா? இது நம்ம ஃபீல்டாச்சே, போய்த்தான் பார்ப்போம். ரெண்டாவது கதையில் ரெண்டு ஹீரோங்க. இருங்க இருங்க இருங்க, பொறுங்க. எங்கடா இந்த சக்தி வரான்னா என்ன ஆளக்கானோ? இவர் தாங்க ரெண்டாவது ஹீரோ. இவருக்கு பெரிய டிசைனர் ஆகணும்னு ஆசை. இன்னொருத்தருக்கு தொழில் தொடங்கணும்னு ஆசை. ஏ வாப்பா சக்தி, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வக்காரு. என்ன விஷயமா கூப்பிட்ட சொல்லு. நேற்று உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம். நல்ல இந்தியன் பேங்க் மூலியமாக சுய வேலை வாய்ப்புக்கு கிளாஸ் நடத்துகிறாங்கப்பா. அதுவும் நம்ம ஆசைப்பட்ட ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கிளாஸு. அந்த பிக்கு பாரு. நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் போவோம். சரி, இப்போ நாம் நடைய கட்டுவோம். நாளைக்கு கரெக்டாக வந்துரு, போவோம். இவர் தாங்க அடுத்த ஹீரோ. இவருக்கு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு கனவு. ஹலோ சொல்லுங்க சார். தம்பி எங்கே இருக்கீங்க? சார் இங்கே பார்க்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். தம்பி நீ ஃபோட்டோ தான் எடுத்துகிட்ருப்பேன்னு எப்பயும் தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கவர்மெண்ட்லேருந்து ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் நடக்க போகுது. டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரிங்க. ஓகே சார். சரி ஓகே. கனவு கண்ட மாதிரி நம்ம ஹீரோ பெரிய மாடலிங் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாரு. இவர் பெரிய எடிட்டர் ஆகிட்டாரு. அடுத்ததா இவர் டிசைனரும் ஆகிட்டாரு. இவர் வீடியோகிராஃபர் ஆனதும் ஆனார். எப்போ பார்த்தாலும் கேமராவும் கையுமாவே சுற்றிக்கிட்டு இருக்காரு.